தேடி தேடி மொக்க படமாக கொடுக்குற நம்ம டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டார் கொடுத்த ஒரு நல்ல படம் தான் டானாக்காரன். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா எஸ்ஆர் பிரபு ப்ரொடக்ஷனில் தமிழ் அவருடைய இயக்கத்தில் வந்திருக்கிறது தான். தமிழ் யாருன்னா நம்ம ஜெய்வியம் படத்தில் ஒரு ப்ரூட்டலான போலீஸ் அதிகாரியாக நடித்தவர். அவருடைய இயக்கம்ன்றப்போ ரொம்ப எதிர்பார்த்து தான் இந்த படத்தை நான் பார்த்தேன். மகேஷ் மாணிக்கம் அவருடைய கேமரா ஒர்க் அண்டு ஜிப்ரானோட மியூசிக் ரெண்டுமே வந்து அற்புதமாக இருந்துச்சு. ஒரு ரியலிஸ்டிக்கான காட்சி அமைப்புக்கு எப்படி மியூசிக் பண்ணணுமோ அப்படி ஜிப்ரான் வந்து பண்ணியிருந்தார். இதை தாண்டி முக்கியமான கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா லால், எம்எஸ் பாஸ்கர், மதுசூதனன், போஸ் வெங்கட் மாதிரி பலரும் நடிச்சிருக்காங்க. இதில் முக்கியமாக நமக்கு தெரியறது வந்து லால். அவர் வர சீக்வன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு ஒரு பயத்தையும் பதட்டத்தையும் கொடுக்குறாரு. எம்எஸ் பாஸ்கர் ஒரு ரீசெண்டான பர்ஃபார்மன்ஸ், மதுசூதனன், போஸ் வெங்கட் ஒரு ரீசெண்டான பர்ஃபார்மன்ஸ். அதுக்கடுத்து முக்கியமாக நம்மளை கவனிக்கிறது வந்துட்டு பூபால பிரகதீஸ்வரன் அப்படின்றது வந்துட்டு நம்மளை சிரிக்கவும் வைக்கிறாரு, அதே சமயத்தில் அழுகவும் வைக்கிறாரு. இதை தாண்டி எந்த படத்துலையும் காட்டாத அளவுக்கு மார்ச் ஃபாஸ்ட் பரேடு பற்றி டீட்டெயிலிங்காக சொல்லியிருக்கக்கூடிய படம். அது மட்டும் இல்லாமல் போலீஸ் ட்ரைனிங்கில் இருக்க ப்ரூட்டாலிட்டி அதை பற்றியும் ரொம்ப அழகாக சொல்லியிருக்க ஒரு படம். க்ளோஸ் ஸ்பேஸில் படத்தை போர் அடிக்காமல் எப்படி எடுக்கணுன்றதை இந்த டைரக்டர்ட்டேருந்து மற்ற டைரக்டர் கற்றுக்கணும்னு நான் நினைக்கிறேன். இந்த படத்தோட ஹீரோ விக்ரம் பிரபுவை பற்றி சொல்லணும்னா அடக்குமுறைக்கு எதிரான ஒரு இளைஞனாகவும் சரி, ஒரு கொள்கைவாதியாகவும் சரி, நினச்சதை சாதிக்கணுன்ற பிடிவாதக்காரனாகவும் சரி, அவரோட ரோல் வந்துட்டு சூப்பராக பண்ணியிருக்காரு. இதுக்கு முந்தைய படங்களில் அவர் பண்ண பர்ஃபார்மன்ஸை விட இந்த படத்தில் அவரோட பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவல் இருந்துச்சு. அவரோட கேரியர்லேயே சொல்லும் படமாக பேசும் படமாக இந்த படம் இருக்கும்ன்றது என்னோடய கருத்து. ஹீரோயினை பற்றி சொல்லணும்னா சில சீன்ஸ் வந்தாலுமே ரசிக்கும்படியாக இருந்துச்சு, பெரிய அளவில் போர் அடிக்கல. இந்த படத்துடைய இயக்குனர் வந்துட்டு ஒரு முன்னாள் காவல் அதிகாரியாக இருந்த காரணத்தினால ரொம்ப இயல்பாக ரொம்ப ரியலிஸ்டிக்காக இந்த படத்தை எடுத்திருக்காரு. ஸோ கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த படம் ஒரு முக்கியமான பதிவு.